அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? வெளியானது பகிர் தகவல். மீண்டும் ஒரு புரட்சிக்கு தயாராகின்றதாக இலங்கை, பெருமளவில் திரண்ட பிக்குகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க தீர்மானம். வேலை இழக்கும் அபாயத்தில் 45 லட்சம் பேர், வெளியான தகவல். வேகமாக அதிகரிக்கும் சீமெந்த் மற்றும் கம்பிக்கு நிர்ணய விலை. அரிசி இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எழுத்து மூல அறிவித்தல் ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு போகத்தில் மொத்தம் 512,000 ஹெக்டேயர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரசாங்கம் 275,000 ஹெக்டேர் நெற்செய்கைக்காக மதிப்பீடு செய்திருந்தது. ஆனால் கடினமான சூழ்நிலையிலும் விவசாயிகள் தங்கள் வயல்களை வெற்றிகரமாக செய்கை செய்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்வனவு செய்வதற்கு 2 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது மற்றும் 2 அரச வகைகளூடாக ரூபாய் 250 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் மேலும் 300 மில்லியன் கிடைக்கும். 2 அரச வகைகளிலிருந்து தொகையை பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி பிக்குகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் பிக்குகளினால் ஸ்ரீபோதிராஜ மாவத்தையின் முன்பாக தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வசந்த முதலிக்கே, ஸ்ரீ தர்மதேரர் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் நாட்டில் அத்தியாவசிய தேவைகளின் விலை உயர்வு ஏற்பட்டமைக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் ஏராளமான பிக்குகள் கலந்து கொண்டு பதாதைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 1996 வீடுகளை நிர்மாணிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் பாலியக்குடு, தெமட்டக்குடு, மொரட்டுவ, மகரகம மற்றும் கொட்டாவ பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்படவுள்ளன. இந்த வீடுகளை அரசியல் தொடர்புகள் அல்லது சிபாரிசுகள் பேரில் வழங்குவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னுரிமை மற்றும் சரியான தேவையின் அடிப்படையில் மாத்திரம் இந்த வீடுகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு தேவையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதே சமயம் இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் பல்வேறு கரப்பொருளின் கீழ் கண்காட்சிகளை நடத்துவதற்கும் தேவேந்திர முனையில் இருந்து பருத்தித்துறை வரையில் கண்காட்சி சைக்கிள் சவாரியொற்றை நடத்துவதற்கும் ஜனாதிபதியினால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் மேற்பார்வையில் ஜனாதிபதி செயலாளரின் தலைமையில் உபகுழுக்களை நியமிக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசு மற்றும் தனியார் வங்கிக் கடன்கள் மற்றும் வட்டி விகிதங்களில் சலுகைகளை வழங்காவிட்டால் 45 லட்சம் பேர் வேலை இழக்க நேரிடும் என்று உள்ளூர் வணிக பாதுகாப்பு கவுன்சில் கூறுகின்றது. இதன்போது வட்வரி அதிகரிப்பினால் தாம் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கட்டுமான தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலை உயர்வை அடுத்து சீமெந்த் மற்றும் கம்பி போன்ற முக்கிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பது தொடர்பான பரிசீலனையை நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான வழிகாட்டுதல்களை கண்டறிந்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு வர்த்தக அமைச்சருக்கு ஜனாதிபதி விடுத்த பணிப்புரைக்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சந்தையில் விலைகள் வேகமாக அதிகரித்து வருவதால் கட்டுமான துறையில் பல பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கும் அதிகார சபை ஆராய்ந்து வருகின்றது. 2021 ஜூன் மாதம் முதல் 2022 ஜூன் வரை அரசு மற்றும் தனியார் விநியோகஸ்தர்களால் விற்பனை செய்யப்படும் 50 கிலோகிராம் சீமெந்த் மூட்டையின் சராசரி விலை 187% அதிகரித்துள்ளது. மேலும் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 98% அதிகரித்துள்ளதாக கட்டுமான கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? வெளியானது பகிர் தகவல். மீண்டும் ஒரு புரட்சிக்கு தயாராகின்றதாக இலங்கை, பெருமளவில் திரண்ட பிக்குகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க தீர்மானம். வேலை இழக்கும் அபாயத்தில் 45 லட்சம் பேர், வெளியான தகவல்.
வேகமாக அதிகரிக்கும் சீமெந்து மற்றும் கம்பிக்கு நிர்ணய விலை.